بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أفضل الصلاة وأتم التسليم، أما بعد. قال الله تبارك وتعالى في محكمه التنزيل وفرقانه المجيد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله تعالى أيضا، وجاءت سكرة الموت بالحق ذلك ما كنت منه تحيد، ونفخ في الصور ذلك يوم الوعيد، وجاءت كل نفس معها سائق وشهيد. لقد كنت في غفلة من هذا فكشفنا عنك غطاءك فبصرك اليوم حديد. صدق الله العظيم. الله உடைய நல்லடியார்களே، الله رب العالمين எம்மெல்லாம் முஸ்லிம்களாக தெரிவு செய்து எமக்கென்று அழகான வழிகாட்டலை காட்டி எம்மை அலங்கரிப்பதற்காக எம்முடைய செயல்களை அலங்கரிப்பதற்காக ஈமான் எனும் ஒரு சொத்தையும் அல்லாஹ் எமக்கு தந்திருக்கிறார். நாம் கடைசி வரை நாம் சம்பாதித்து நாம் தேடி பாதுகாக்கக்கூடிய சொத்துக்களை பாதுகாக்கோமோ இல்லையோ அல்லாஹ் எதை பாதுகாக்க வேண்டும் மௌத்து வரைக்கும் என்று சொல்லுகிறானோ அது கடைசி மூச்சு வரைக்கும் பாதுகாக்கப்பட வேண்டும். அதுதான் ஈமான். ஈமான் என்பது இந்த உலகத்திலும் ஒரு மனிதனை அழகுபடுத்தும், நாளை மறுமையிலும் அழகுபடுத்தும். ஈமான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்களும் முழுக்க முழுக்க தன்னை அர்ப்பணித்து தன் உயிர் போனாலும் பரவாயில்லை இதை விடமாட்டேன் என்று உறுதியாக பாதுகாத்த சொத்து. அதே தோரணையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தோள் கொடுத்த தோழர்களும் நானும் பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு உறுதியோடு மரணம் வந்தாலும் பரவாயில்லை, கொலை செய்தாலும் பரவாயில்லை, சோதனைகள் வந்தாலும் பரவாயில்லை, அத்தனைக்கு முன்னால் ஈமான் தான் பெருமதி. தன்னுடைய சொத்தை இழக்கிறேனா பரவாயில்லை நஷ்டம் கிடையாது, தன் குடும்பத்தை இழக்கிறேனா நஷ்டம் கிடையாது, ஈமானை இழக்க முடியாது என்ற உறுதியோடு இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய நபியார்களே, அந்த ஈமான் அல்லாஹ் எம்முடைய உள்ளங்களிலும் உறுதிப்படுத்த வேண்டும். கடைசி மௌத்து வரைக்கும் நாம் எதை பாதுகாத்தோமோ இல்லையோ ஈமானை பாதுகாத்து விட வேண்டும், ஈமானை பாதுகாத்து விட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருடைய தாவாவுடைய காலத்தின் ஆரம்பம், ஆரம்ப கட்டம் மக்காவுடைய காலம், கடுமையான பிரச்சனை எதிர்ப்புகள் நிகழ்த்த ஒரு காலம். அந்த காலத்தில் யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக் கொண்டார்கள் என்று குறைசி காவிரிகள் அறிகிறார்களோ அவர்களையெல்லாம் சித்திரை வரை செய்வார்கள், சித்திரை வரை செய்வார்கள். அவர்கள் மீது தனி ஒரு வெறி ஒன்று அவர்களை தாக்குவார்கள். தெரியும், அடிமையாக இருந்தவர்கள் பிலால் இப்னு ரபா ரழியல்லாஹு அன்ஹு மிகப்பெரும் ஒரு ஈமான்தாரி, மிகப்பெரும் ஒரு ஈமான்தாரி. சமூகம் ஒதுக்கியது, குறைசி காவிரிகள் குத்தி காட்டினார்கள், கேவலமாக சொன்னார்கள். ஆனால் அவர்களுடைய பெருமதி அல்லாஹ்விடம் உயர்வானது. எதை கொண்டு? அழகை கொண்டா? சொத்தை கொண்டா? சமூக கண்ணியத்தை கொண்டா? இல்லை சகோதரர்களே, ஈமானை கொண்டு அல்லாஹ் உயர்த்தினார், அல்லாஹ் உயர்த்தினார். எந்த அளவுக்கு ஈமானை பாதுகாத்தார்கள் தெரியுமா? எமக்கு தெரியும், உமேத் இப்னு கலபுடைய அடிமையாக இருந்தவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக் கொண்டார்கள் என்ற ஒரே காரணத்துக்காக வேண்டி சுடு மனநிலையை போட்டி அவர்களை படுக்க வைத்து மேலே பாராம் கல்லை ஏற்றி வைத்து விடுவார். அந்த மக்காவுடைய வெட்ட வழிகளிலே சிறுவருடைய கரத்திலே அவர்களை கயிற்றில் கட்டி கொடுத்து இழுத்து போக சொல்லுவார். சஹாபாக்கள் சொல்லுவார்கள், மக்காவுடைய கூர் கற்களிலே சதை துண்டுகள் இருக்குமா? யாருடைய சதை துண்டு?
பிலால் ரதியல்லாஹு அவர்களுடைய உடம்பிலே இருந்த சதை துண்டு. அந்த நேரம் கூட பிலால் ரதியல்லாஹு அவர்கள் என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? அஹத் அஹத், ஈமானிய வார்த்தையின் உயர்வான வார்த்தை. தன் உயிரின் கணம் போக முடியும் சித்திரவதை உடம்புக்கு. அந்த நேரமும் சொன்ன வார்த்தை ஈமானிய வார்த்தை, அல்லாஹ் ஒருவன், அல்லாஹ் ஒருவன். இதில் இன்பம் கண்டார்கள், இதில் இன்பம் கண்டார்கள். ஈமானை விட்டுக் கொடுக்க தயாராகவில்லை. யாசிர் ரதியல்லாஹு அவருடைய குடும்பம் சம்பூர்ணமாக கொலை செய்யப்பட வேண்டும் என்ற முடிவெடுத்தான் அபூஜஹல். அந்த அடிப்படையில் அந்த குடும்பத்தின் தலைவி சுமையா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை முதல் முதலாவதாக கொலை செய்கிறார். இஸ்லாத்துக்காக வேண்டி தன் உயிரை முதல் அர்ப்பணித்த தாய் அந்த சுமையா ரதியல்லாஹு அவர்கள் கொலை செய்யப்படும் போது ஈமான் தாரியாக இருக்கும் நிலையில் இஸ்லாத்துக்காக லா இலாஹ இல்லல்லாஹுக்காக வேண்டி அவர்கள் தன் உயிரை அர்ப்பணித்தார்கள். மௌத்துடைய நேரம், தன் கணவன் இருக்கிறார், தன் பிள்ளைகள் இருக்கின்றன என்று கூட பார்க்கவில்லை. ஈமான் இருந்தால் போதும் என்று நினைத்தார்கள். ஈமானுக்காகவே உயிரை திறந்தார்கள். யாசிர் ரதியல்லாஹு அவர்கள் ஈமானுக்காக வேண்டி, இஸ்லாத்துக்காக வேண்டி தன் உயிரை அர்ப்பணிக்கிறார்கள். அர்ப்பணிக்கும் போது அவர்களுக்கு மிஞ்சடித்த உலகத்தில் எதுவும் கிடையாது. ஈமான் மட்டும், ஈமான் மட்டும். ஈமானை எந்த சந்தர்ப்பத்திலும் விட்டுக் கொடுக்க முடியாது என்ற உறுதியோடு இருந்தவர்கள். அவர்களுடைய மகன் மூன்றாவதாக பிடிக்கப்படுகிறார். யார்? அம்மார் ரதியல்லாஹு அவர்கள், வாலிபர். வாலிபர், இன்றைய வாலிபர் சமூகத்தின் நிலை என்ன? நாளாந்தம் ஈமானை விட்டு தூரமாகுகிறார்களே தவிர நெருங்குகிறார்களா? அன்றி அந்த அம்மார் ரதியல்லாஹு அவர்கள் ஒரு வாலிபர், அபூ ஜஹலால் பிடிக்கப்பட்டிருக்கிறார். கையிலும் கையும் காலும் கட்டப்பட்டிருக்கிறது. சித்திரவதை செய்யப்படுகிறார். அல்லாஹ்வுடைய தூதரால் கூட தடுக்க முடியாது. அப்படியான நேரம் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பக்கமாக நடந்து போகிறார்கள், நடந்து போகிறார்கள். போகக்கூடிய நேரம் அந்த அம்மார் ரதியல்லாஹு அவர்களை பார்த்து கேட்டார்கள், அம்மார் கைப தஜது கல்பக், இப்படியான சித்திரவதையுடைய நேரமும் இப்படியான அநியாயத்துடைய வேதனையுடைய நேரமும் உங்களுடைய உள்ளத்தின் நிலைப்பாடு என்ன? அவர்கள் என்ன பதில் சொன்னார்கள், என்ன பதில் சொன்னார்கள்? சொன்ன பதில் என்ன தெரியுமா சகோதரர்களே? அஜிதுஹா முத்துமைன்ன தம்பி ஈமான், யா ரசூலல்லாஹ், ஈமான் என் உள்ளத்தில் நிரம்பி இவர்கள் செய்யும் சித்திரவதைக்கு முன் நான் நிம்மதியாக இருக்கிறேன், என் உள்ளம் நிம்மதியாக இருக்கிறது. சுபஹானல்லாஹ், ஈமானை கொண்டு நிம்மதி அடைந்தவர்கள் சஹாபாக்கள். என்ன சித்திரவதை வந்தாலும் பரவாயில்லை, ஈமானை விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்ற உறுதியோடு இருந்தவர்கள் அன்றிருந்த வாலிபர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பரவாயில்லை, உன் உள்ளத்திலே நீ இஸ்லாத்தை ஈமானை உறுதிப்படுத்தி குஃப்ரை நீ நாவினாலே சொன்னதில் எந்த குற்றமும் கிடையாது. அந்த நேரம் வெளிப்படையாக குஃப்ரை சொல்லுகிறார். பரவாயில்லை, இந்த கட்டம் உன் உயிரை உன்னால் காப்பதற்கு இந்த வார்த்தை சொல்ல முடியும். அதற்கு தக்கையா என்ற ஒரு சட்டம் இருக்கிறது இஸ்லாத்தில், அது எல்லோருக்கும் இல்லை. அம்மா ரதியல்லாஹு அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதி கொடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய நபியார்களே, கடைசி நேரம் கூட ஈமானை விட்டுக் கொடுக்க தயாராகவில்லை, ஈமானை விட்டுக் கொடுக்க தயாராகவில்லை. பதுவுடைய உத்தகலம், ஒரு பெண்மணி தன் குடும்பத்தில் பலர்களை இழந்திருக்கிறார். அந்த பெண்மணி தன் முகத்தை ஒரு பக்கமாக மூடிக்கொண்டு இறந்தவர்களை தேடிக்கொண்டிருக்கிறார். அந்த நேரத்திலே ஏன் இப்படி ஒரு சிரமம்? துறந்து கொண்டு நல்ல ஒழுங்க தேட முடியுமே. சொன்னார்கள், என் குடும்பத்தை இழந்தாலும் என் ஈமானையும் வெட்கத்தையும் நான் இழக்க தயாரில்லை என்று சொன்னார்கள். இன்றைய பெண்கள் சமூகத்தின் நிலை என்ன? ஈமானுக்கும் என் பெண்கள் சமூகத்துக்கும் என்ன தொடர்பு?
எந்த அளவுக்கு தொலைவில் இருக்கிறார்கள் பெண்கள் சமூகம். அல்லாஹ்வுடைய நபியார்களே, கடைசி மூச்சு வரைக்கும் நாம் பாதுகாக்க வேண்டியது ஈமான். ஈமான் இன்றி உலகத்தின் கண்ணியத்திற்காக, உலகத்தின் பட்டம் பதவிகளுக்காக எவ்வளவோ தியாகங்கள் செய்கிறோம், எவ்வளவோ தியாகங்கள். பணம் பெருக வேண்டும், பெரிய அளவில் ஒரு பணக்காரன் போ வாழ வேண்டும், சமூகத்துக்கு மத்தியிலே கண்ணியமாக வாழ வேண்டும் என்பதற்காக எவ்வளவெல்லாம் முயற்சி. அத்தனை முயற்சியும் எம்முடைய மரணத்தோடு முடிந்துவிடும் சகோதரர்களே. ஈமானுக்காக என்ன செய்வோம்? உள்ளத்தில் ஈமானை பாதுகாக்க, குடும்பத்தின் வாழ்க்கையில் ஈமானை பாதுகாக்க, சமூகத்துடைய வாழ்க்கையில் ஈமானை பாதுகாக்க என்ன செய்திருக்கிறோம்? நாளாந்தம் ஈமானை பாதிக்கக்கூடியவைகள் தான் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. அதை மட்டும் என்னை நான் பாதுகாத்தேனா, என் குடும்பத்தை பாதுகாத்தேனா என்று எத்தனை பேர் நினைத்திருக்கிறோம்? அல்லாஹ்வுடைய நபியார்களே, ஈமான் பறிபோகும் போது உள்ளத்தில் ஃபித்னாக்கள் குடிகொள்ளும், ஃபித்னாக்கள் குடிகொள்ளும். எனக்கு தெரியும், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்திலே ஒரு மனிதருடைய அதாவது மாளிகையை கண்டார்கள் என்றால் அது அதற்கு உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அவர்களுடைய மாளிகை மட்டும்தான். சொர்க்கத்திலே கண்டார்கள். அந்தளவுக்கு கண்ணியமான ஒரு சஹாபி. ஷைத்தானே புறமுதல் காட்டி ஓடிவிடுவான் உமர் ரழியல்லாஹு அவர்களை கண்டார். ஒரு வழியில் உமர் ரழியல்லாஹு அவர்கள் வரும் போது ஷைத்தான் அதே வழியில் வந்தான். அந்த வழியை விட்டும் சலக்க பச்சன் கைர பஜ்ஜி, உமரே உங்களை கண்டு ஷைத்தான் அடுத்த வழியிலே போய்விடுவார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், அவ்வளவு கண்ணியமான ஒரு சஹாபி அந்த உமர் ரழியல்லாஹு அவர்கள். கடைசி காலம் ஈமானுக்கான முழு முயற்சிகள் செய்ய, நான் ஒரு முஃமினாக மரணிக்க வேண்டும் என்பதற்காக வாழ்ந்தவர்கள், என்பதற்காக வேண்டி தன் சொத்துக்களை அல்லாஹ்வுடைய பாதையில் அர்ப்பணித்தவர்கள், தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள். அந்த உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அவர்கள் தன்னுடைய கடைசி காலம் உம்ரா ஹஜ்ஜை முடிக்கிறார்கள். ஷைத்தானுக்கு கல்லடித்து விட்டு அந்த பெருநாளுடைய தினம் அல்லது அதற்கு இரண்டு நாட்களுக்கு பின் ஜம்ராவிலே நின்று கொண்டு கல்லடிக்கக்கூடிய இடத்திலே நின்று கொண்டு அப்படியே திரும்புகிறார்கள் காபாவுடைய பக்கம். காபாவுடைய பக்கம் திரும்பி அல்லாஹ்விடத்திலே பேசுகிறார்கள், யாரும் கபுர சின்னி, என்னுடைய வயது போயிட்டியா, முதியவே அடைஞ்சிட்டேன், என்னுடைய முள்ளுகள் எல்லாம் காய்ந்து விட்டன, புத்தியும் பேரடிக்க ஆரம்பிக்குது, இழைக்க வைரமத்தூணி, ஈமானை இழந்து ஈமானுக்கு பங்கம் வந்து நான் பித்ராவுக்குள்ள மாட்டி விடுவதற்கு முன்னால் என்னை மரணிக்க வைத்து விடியா, பித்ராவோடு மரணிக்க வைத்து விடாதே. யாருடைய துவா? உமர் ரழியல்லாஹு அவர்களுடைய துவா. ஈமானை பங்கப்படுத்தும் பித்ராக்கள் உலகத்தில், அந்த பித்ராவிலே மாட்டி என்னுடைய ஈமானை இழந்து பித்ராவுக்குள்ளானவனாக என்னை மௌத்தாக்க முன்னும் நீ என்னை ஈமான்தாரியாக மௌத்தாக்கிறியா அல்லாஹ் என்று கேட்டுவிட்டு கேட்டார்கள், அல்லாஹ் மர்துக்கு நீ ஷஹாதத்தன் ஃபீ சபீலி, யா அல்லாஹ் எனக்கு உன்னுடைய இஸ்லாத்தின் மீது இஸ்லாத்திலே வீர மரணத்தை தருவாயா, ஒரு எதிரி மூலம் நான் கொல்லப்பட வேண்டும் அந்த வீர மரணம் வேண்டும் யா அல்லாஹ், வஜ்அல் மௌத்தி ஃபீ பலதி ஹபீபிக், என்னுடைய மௌத்தை உன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த மண்ணிலே ஆக்கிவிடு துஆ கேட்டார்கள். மதீனா திரும்புகிறார்கள். சில காலங்கள் போகின்றன. ஃபஜ்ருடைய தொழுகையிலே, ஃபஜ்ருடைய தொழுகையிலே அபூ லுலு என்று சொல்லக்கூடிய ஒரு மஜூசி மூலமாக அவர்கள் இரண்டாவது ரக்காத்திலே ருக்குல இருக்கும் போது குத்தப்படுகிறார்கள். அந்த காயத்தோடு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய நபியார்களே, யாராக மரணித்தார்கள்? ஈமான் தாரியாக மரணித்தார்கள். நான் ஒரு முஃமினாக மரணிக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள். எத்தனை தடவைகள் அல்லாஹ்விடத்தில் கேட்டிருக்கும்,
ஈமானோட மௌத்தாக்கிய அல்லாஹ். கேட்டோமா? ஈமான் தாரியான மரணத்தை எத்தனை பேர் கேட்டிருக்கிறோம்? நாலாண்டம் ஈமானை விட்டு தூரமாகிறோமே. இந்நிலையில் எத்தனையோ பேருடைய மரணங்களை பார்த்தோமா இல்லையா? விபச்சாரம் செய்யக்கூடியவன் முஃமினாக இருப்பானாக இருந்தால் விபச்சாரம் செய்ய மாட்டான் என்றார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சமூகத்தில் விபச்சாரம் பெருகிய ஈமான் பிடிக்கப்பட்டிருக்கிறது. வலா யஸ்ரிக் அஸ்ஸாரிக் ஹீன யஸ்ரிக் வஹுவ முஃமின். ஒரு முஃமின் அவன் முஃமினாக இருக்கும் போது திருட மாட்டான், முஃமினாக இருக்கும் போது திருட மாட்டான். திருடுவானாக இருந்தால் அவனுடைய ஈமான் கலட்டப்படும். வெட்கமில்லாத சமூகத்தை நாம் பார்க்கிறோம். சமூகத்துக்கு முன்னாலே கண்ணியவாதர்கள் போல இருக்கிறார்கள். ஆனால் தனக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியிலே ஒரு மறைவு வரும் போது, தனிமை வரும் போது, அங்கே அந்த கண்ணியங்களை அல்லாஹ்வுக்கு முன்னால் கிழித்து விடுகிறார்கள். மனிதர்களுக்கு முன்னால் வெட்கப்படுவதை விட அதிகம் வெட்கப்பட வேண்டும் ரப்புக்கு முன்னால். இது ஈமானுடைய மிகப்பெரும் அடையாளம். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் ஹயா வல் ஈமான் குரனா ஜமீஅன். வெட்கமும் ஈமானும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்தது, இணைந்தது. இதா ருபி ஆகதுமா ருபி அல் ஆகர். வெட்கம் உயர்த்தப்பட்டால் ஈமான் உயர்த்தப்படும். வெட்கம் இழந்தால் ஈமானை இழக்க வேண்டி வரும். ஈமானை இழந்தால் வெட்கத்தை இழக்க வேண்டி வரும். அல்லாஹ்வுடையார்களே, இதை வைத்தே பேசிவிட முடியும். இன்றைய சமூகம், இன்றைய காலம், நவீன யுகம், விஞ்ஞானம் வளர்ந்த காலம், எல்லா டெக்னாலஜியும் வளர்ந்திருக்கிறது, அறிவியல் உயர்ந்த காலம், அறிவாளிகள் மிகைத்த காலம், புத்திஜீவிகள் மிகைத்த ஒரு காலம். பல நாட்கள் செய்ய வேண்டியதை ஒரு நிமிடத்தில் முடிக்க முடியும், அந்த அளவுக்கு அறிவுகள் வளர்ந்த காலம். பல நாட்களுக்கு பின்னால் கையில் கிடைக்க வேண்டியது ஒரு நொடியிலே கிடைத்து விடுகிறது, அவ்வளவு வேகமான ஒரு காலம். அப்படியான ஒரு காலத்திலே வாழும். அதுதான் சோசியல் மீடியாக்கள். இன்று யாரை பார்த்தாலும் சோசியல் மீடியாவோடு சம்பந்தப்படாதவர்கள் இருக்க முடியாது. இந்த சோசியல் மீடியா என்பது ஒரு பக்கம் பார்த்தால் கிடைத்த ஒரு பாக்கியம், இன்னொரு பக்கம் பார்த்தால் யார் ஈமான் இல்லாதவர்கள் இவைகளை கையில் எடுத்தார்களோ அது நரகத்திலே கொண்டு போய் தள்ளுபடவிட்டு சோசியல் மீடியா அவர்களை மாட்டி இருக்கிறது, மாட்டி இருக்கிறது. அறிவு வளர்ந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதருடைய துஆக்களிலே எங்கேயாவது யா அல்லாஹ் எனக்கு அதிகமான அறிவுகள் வேண்டும் என்று கேட்கவில்லை. அல்லாஹ் பிரயோஜனமான அறிவை தள்ளுபடியாக, அந்த அறிவை நான் படித்தால் உலகத்துக்கும் பிரயோஜனம் இருக்க வேண்டும், மறுமைக்கும் பிரயோஜனம் இருக்க வேண்டும். அப்படியான அறிவை தாய அல்லாஹ் அறிவுக்காக துவா செய்தவர்கள் பிரயோஜனமான அறிவைத்தான் கேட்டார்கள். சோசியல் மீடியா பலர்கள் பூந்து விளையாடுவார்கள், அந்த அளவுக்கு தெரியும். இந்த மஜலிசில் கூட அதோடு தொடர்பு இல்லாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. அது சிறுவர்களாக இருந்தாலும் சரி, மூத்தவர்களாக இருந்தாலும் சரி, சோசியல் மீடியாக்களோடு சம்பந்தம் இருக்கிறது. இந்த சோசியல் மீடியாவை உங்கள் ஈமானோடு கனெக்ட் பண்ணி பாருங்கள். இந்த இடத்திலே சோசியல் மீடியாவோடு உங்கள் ஈமானை கனெக்ட் பண்ணி பாருங்கள். நான் எதற்காக பாவிக்கிறேன், நான் எதற்காக பாவிக்கிறேன், இணைய தளங்கள் எதற்காக, எதை டைப் செய்கிறேன், எதை சர்ச் பண்ணுகிறேன். பேஸ்புக் பரவலாக எல்லோரும் பாதிக்கக்கூடிய உண்டு. சிலர்களுக்கு ரியல் ஐடியும் இருக்கலாம்,
ஃபேக் ஐடியும் இருக்கலாம். அந்த சோசியல் மீடியாவின் ஒன்றான பேஸ்புக் இருக்குது, இதை ஈமானோடு கனெக்ட் பண்ணி பாருங்க. இதன் மூலம் என்னுடைய உள்ளத்தில் ஈமான் வளர்ந்தது அதிகமா, ஈமான் பாதிப்பாகினது அதிகமா? பாதிப்பவர்களே சிந்திங்க, இதில் நலவு செய்திருக்கிறதா அல்லது இதில் பாவம் தான் நடக்கிறதா? மெசேஞ்சர் எதற்காக வேண்டி பயன்படுத்துகிறோம், அதில் என்ன நடக்கிறது, எத்தனை பேர்களுக்கு பயான்கள் அல்லது ஹதீஸ்களை அனுப்பி அவருடைய வாழ்க்கையை திருத்தி இருக்கிறேன், அல்லது ஹராத்தை அனுப்பி, விபச்சாரத்தை அனுப்பி, பாவத்தை அனுப்பி எத்தனை பேர்களை பாவியாக மாற்றியிருப்பேன். நலவுகள் நடப்பதை விட கெடுதிகள் நடப்பது அதிகம். சோசியல் மீடியாக்கள் ஈமானை அதிகம் பாதிக்கக்கூடியது, யாரும் மறுக்க முடியாத உண்மை, யாரும் மறுக்க முடியாது. எதை அப்லோட் பண்ணுகிறோம், எதை டவுன்லோட் பண்ணுகிறோம், எதை சர்ச் பண்ணுகிறோம், அதில் யாரோடு தொடர்பு? ஆண்களையும் விட அதிகம் அந்த விடயத்தில் அதிகமானவர்கள் பெண்கள். இதை யார் கவனிக்க மறந்து விட்டார்கள்? அந்த பெண்ணை பெற்றவர்கள் கவனிக்க மறந்து விட்டார், கரம் பிடித்த கணவன் அதை கவனிக்க மறந்து விட்டார். இன்று ஒரு வித்தியாசமான ஒரு சமூகம் உருவாகிறது, ஹராத்துக்கு அடிமைப்பட்ட சமூகம், பாவத்தின் பக்கம் ஈர்க்கப்படக்கூடிய ஒரு சமூகம் உருவாகி இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் என்ன சொல்வதற்கு, இந்த சோசியல் மீடியாக்கள் வருவதற்கு முன்னால் எம்முடைய பெற்றோர்கள் எம்மை வளர்த்த விதத்துக்கும் சோசியல் மீடியாக்கள் வந்ததன் பின்னால் நாம் எம் பிள்ளைகளை வளர்க்கும் விதத்துக்கும் வித்தியாசம் உண்டா இல்லையா? யார் மறுக்க முடியும்? அதிகமான வித்தியாசம் இருக்கிறது. நாலாந்தம் நரக பாதையில் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம், பாவத்தின் பக்கம் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம், மூழ்கிக் கொண்டிருக்கிறது சமூகம். சோசியல் மீடியாக்களில் மிகவும் அனாச்சாரமான ஒன்றுதான் டிக்டாக். பேர் போடாமலும் பாவிக்கிறார்கள், தன்னுடைய பேரை பாத்திமா என்றும் பாவிக்கிறார்கள். ஆண்கள் பெண்கள் வித்தியாசமே கிடையாது. எந்த அளவுக்கு வேகமாக ஈமானை இழக்க முடியுமோ அந்த அளவுக்கு வேகமாக இந்த சமூகம் ஈமானை இழந்து கொண்டிருக்கிறது இந்த டிக்டாக் எனும் சோசியல் மீடியா மூலம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சகோதரர்களே. பெண்களை கொஞ்சம் கவனிக்கும், நாளாந்தம் இந்த சமூகத்தில் கேவலங்கள் மிகைத்துக் கொண்டு வருகின்றன. இதன் மூலம் டிக்டாக் மூலம் சர்வசாதாரணம் அடுத்த ஆணுடைய தொடர்பு, சர்வசாதாரணம் தன்னை காட்டிக்கொண்டு வீடியோ போடுகிறார், பாட்டு படிக்கிறார். வாலிபன் தான், வாலிப பெண்ணும் தான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவைகளெல்லாம் ஈமானுக்கு வேட்டா இல்லையா? எந்த ஈமானை பாதுகாப்பதற்காக வேண்டி அந்த பிலால், அம்மார், யாசிர், சுமையா ரலியல்லாஹு அன்ஹும் போன்றவர்கள் தன் உயிரை கொடுத்தார்களோ அந்த ஈமானை நாளுக்கு நாள் இழந்து கொண்டு போகிறோமே. எமக்கென்று ஒரு மரம் இருக்கிறது மறந்து விட்டோமா? எமக்கும் மௌத் நிச்சயம் வரத்தாலே போகிறது. அந்த மௌத்து வரக்கூடிய நேரம் நான் ஈமான்தாரியாக மரணிப்பதற்குரிய ஏற்பாட்டில் இருக்கிறேனா? வாலிபருடைய நிலையை பாருங்கள், ஆடல்கள் பாடல்களோடு அந்த டிக்டாக்கில் சீரழிகிறார்கள். சமீபத்தில் கூட ஒரு சகோதரர் அதை விமர்சித்து சில விடயங்களை விமர்சிக்கிறார். மூன்று இஸ்லாமிய வாலிபர்கள் ஒரு அந்நிய பெண்ணை சந்திக்க போகிறார்கள். ஏன்? அவர்கள் டிக்டாக்கிலே பிரபலமாக வேண்டும் என்பதற்காக வேண்டி.
அவள் இருக்கிறார் முத்தங்காலுக்கு மேல் அவருடைய கலாச்சார ஆடை சந்திச்சு அவரோடு சேர்ந்து பாட்டு. சுபஹானல்லாஹ், அந்த வாலிபர்களை பெற்ற பெற்றோர்கள் எங்கே? அந்த வாலிபர்களுக்கு சொர்க்க பாதை காட்ட வேண்டிய பெற்றோர்கள் எங்கே? பெற்றோர்களே, நீங்கள் கண்ணை மூடினால் அடுத்த கால உங்கள் பிள்ளைகள் நரகத்தில் வைப்பார்கள். அனாச்சாரம் தலைக்கு மேலே போய்விட்டது. இது கண்மூடக்கூடிய நேரம் அல்ல. நாளாந்தம் வாலிபர்கள் வாலிப பெண்களுடைய மரண செய்திகள் கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். சமீபத்தில் ஒரு வாலிபன் மரணிக்கிறார். மரணிக்கும் போது கடைசி நேரம் அவன் கலிமாவை சொன்னாரோ இல்லையோ, தன் தந்தையிடத்திலே சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? வாப்பா, இந்த போன் எடுக்க அவசரமா? அல்ல, டிக்டாக் இருக்கு, அவசரமா அளிச்சிருங்க. உள்ள எல்லா வீடியோக்களையும் அளிக்கப்பட்டது. அதற்கு பின்னால் அந்த பொடியும் மூத்தாகிறார். கட்டு கதை மெம்பர்ல சொல்லவில்லை. பல வாலிபர்கள் மரணித்து விட்டார்கள், பலர்கள் மரணித்து விட்டார்கள். அவர்கள் டிக்டாக்கிலே அப்லோட் பண்ணிய வீடியோக்கள், இசைகள், பாடல்கள், அவருடைய கூத்துகள், அசிங்கங்கள், ஒவ்வொன்றையும் இன்னும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவன் கபரில் நிம்மதியாக வாழ முடியுமா? சர்வ சாதாரணமாக பெண்கள் தன்னை வெளிக்காட்டி அந்நிய ஆண்களுடைய இந்த லைக்குக்கும் கமெண்ட்ஸுக்கும் ஃபாலோவுக்கும் அடிமைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களே. இன்று சில வாலிபர்கள் திருமணம் முடிக்கிறார்கள். திருமணம் முடிக்க முன்னால தனிமையில டிக்டாக், திருமணம் முடிச்சு அடுத்த நாளே மனைவி எடுத்துட்டார், அவளை தூக்கி கொடுத்துட்டார். யாருக்கு? அடுத்தவன் கையில. ஏண்ட மனைவிய ரசி? இவர் ஒரு ஆண் பிள்ளையா? இவர்தான் நரகத்தை விட்டு தன் மனைவியை காக்க போகிறாரா? பெண்ணை பெற்றவர்களே, உங்கள் பிள்ளையை திருமணம் முடித்து கொடுப்பதற்கு முன்னால் எவனுடைய கையில் கொடுக்கிறேன் என்பதை பார்த்து கொடுங்க. அமானிதம். ஆண் மகனை பெற்ற பெற்றோர்களே, எந்த பெண்ணுக்கு உங்கள் பிள்ளையை முடித்து வைக்க போகிறீர்களோ அவள் எப்படிப்பட்டவள் என்பதை பார்த்து கொடுங்க. தன்னை முழுமையாக மறைத்து வாழ வேண்டிய பெண்கள் சமூகம் இன்று சோசியல் மீடியாக்களில் அம்பலமாக இருக்கிறார்கள் என்றால் எங்கே வெட்கம், எங்கே ஈமான்? இவர்கள் தான் மிகப்பெரும் ஈமான்தாரிகளான பாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா சொர்க்கத்தின் தலைவி நாளை மறுமையில் கரம் பிடிக்க போகிறார்களா? என்ன தகுதி இருக்கிறது? அவரவர் அவருடைய வீட்டுக்குள்ளே பாருங்கள், சீரழிகிறார்கள். சில பெண்கள் சமூகம் தொழிலுக்காக வேண்டி வெளிநாடு என்று போகிறார்கள். வெளிநாடு என்று போனவர்கள் அங்கே நேரம் தாராளம். இங்க குத்தின குத்துவையில் உங்களுக்கு வெளிநாடு போக முடியும், இன்ன நாட்டுக்குள்ள நுழைய முடியும். சீலடிச்சுட்டானா? போனதோட ஈமான கரட்டி வச்சுட்டு தான் போயிருக்கிறார். அங்கே போனால் அட்டகாசங்கள், அநியாயங்கள், ஈமான் ஒவ்வொரு நேரமும் ஈமானை தொலைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் அட்டகாசம் சோசியல் மீடியாக்களிலே அதிகம். யாரவர்? வானத்தால் திடீரென்று விழுந்தவளா? அவளுக்கு என்று பெற்றோர் இல்லையா? அவளுக்கு என்று கணவன் இல்லையா? அவளுக்கு என்று சகோதரன் இல்லையா? நரகை விட்டும் காக்கும் பொறுப்பு எம்முடைய பொறுப்பு சகோதரர்களே. அல்லாஹ் சொல்லுகிறார், உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நரக நெருப்பை விட்டும் காக்க விடுங்கள். ஈமான்தாரிகளே, காத்து விட்டோமா? வாலிபர்களே, உங்கள் வாழ்க்கை திருத்துங்கள். இந்த அனாச்சார வலைகளில் மாற்றி விடாதீர்கள். உங்களுக்கு உங்களுடைய என்ஜாய்மெண்ட், உங்களுடைய என்டர்டைன்மெண்ட் வேணுமா? குர்ஆனுக்காக வேண்டிக் கொடுங்கள், அல்லாஹ்வுடைய திக்ருக்காக வேண்டிக் கொடுங்கள், மஸ்ஜிதுக்காக வேண்டிக் கொடுங்கள், இபாதத்துக்காக வேண்டிக் கொடுங்கள், நண்பர்களோடு சேர்ந்து நல்லதை செய்வதற்காக வேண்டிக் கொடுங்கள், குடும்பத்தோடு தன் தாயோடு தந்தையோடு சேர்ந்து ஏதோ பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்துக்காக வேண்டிக் கொடுங்கள். இதை அல்லாஹ் விரும்புகிறார். குர்ஆனுக்கு இவ்வளவு நேரம் கொடுத்திருக்கிறோம், மொபைலுக்கு எவ்வளவு நேரம்? இரவு முழுக்க மொபைலோடு, சோசியல் மீடியாவோடு, ஹராத்தோடு, பாவத்தோடு,
விழித்தெலும்புவோம் என்று என்ன உத்தரவாதம்? அல்லாஹ் சொல்லுகிறானே, வஜா சக்கரத்துல் மௌத் பில் ஹக், சத்தியமாக மௌத்துக்கு முன்னால் சக்கராத்து என்ற வருத்தம் வந்தே தீரும். அது நீ விரண்டு ஓடினியே விட்டுட்டு அந்த மௌத்து வந்தே தீரும். அதே போல சூர் ஊதப்படும் நாள் வரும், அது வாக்களிக்கப்பட்ட நாள். நாளை மறுமையிலே ஒவ்வொரு மனிதனோடும் அந்த ரூகை ஓட்டிக் கொண்டு வரக்கூடிய ஓட்டுநரும் அதற்குரிய சாட்சியாளரும் வருவார்கள். அல்லாஹ் சொல்லு, அந்த நேரம் உலகத்திலே ஈமானை இழந்து வாழ்ந்தாயே, மௌத்தை மறந்து வாழ்ந்தாயே, கேவலத்தோடு வாழ்ந்தாயே, அதற்கு இப்போது நான் சொல்லுகிறேன் உனக்கு. அல்லாஹ் சொல்லுவான், இதுதான் உனக்கு வாக்களிக்கப்பட்ட நாள். பபசருக்கல் யௌம ஹதீத், இன்றைய நாள் என்னுடைய தண்டனைகளை பார் தெளிவாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லுவார், அல்லாஹ்வுடைய நபியார்களே. எனவே மறுமையை நோக்கமாக வைத்து வாழ்வோம், சொர்க்கத்தை இலக்காக வைத்து வாழ்வோம், மரணிப்பதற்கு முன்னால் ஈமான்தாரியாக மரணிக்க வேண்டும் என்ற ஆசையோடு வாழ்வோம். இதுதான் என்னுடைய லட்சியமாக இருக்க வேண்டும். இதுவரைக்கும் சோசியல் மீடியாக்களில் அனாச்சாரம் நடந்திருக்கும், பாவம் நடந்திருக்கும், ஐடி மூலமாக நாம் சமூகத்துக்கு மறைவாக செய்திருக்கலாம். அல்லாஹ்வுக்கு மறைவாக எதுவும் செய்ய முடியாது. முகத்தை மூடிக்கொண்டு மாஸ்கை போட்டுக்கொண்டு ஒரு பெண் எந்த கூத்தும் போடலாம், உடல் அங்கம் விளங்குகிறது. இதற்காக நாளை மறுமையில் அல்லாஹ் நிச்சயம் விசாரிப்பான். பெண்களுக்கும் இதை எச்சரிக்கையாக எடுத்து வையுங்கள் கண்ணியமானவர்களே. அவருடைய வாழ்க்கையை பாருங்கள், மொபைலை செக் பண்ணுங்கள், அவருடைய வாழ்க்கை எப்படி போகிறது, சோசியல் மீடியாக்களில் எந்த தரத்தில் இருக்கிறார். ஹராம் வேண்டாம், அனாச்சாரம் வேண்டாம், ஈமானுக்கு வேற்றானது வேண்டாம். ஈமான் எதை கொண்டு அதிகரிக்குமோ, எதை கொண்டு பாதுகாக்க முடியுமோ, அவைகளை வீட்டுக்குள் அதிகப்படுத்துங்கள், சமூகத்தில் அதிகப்படுத்துங்கள். வல்லவன் அல்லாஹ் இம்மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கும் ஈமானை உறுதிப்படுத்தி எம்முடைய பாவங்களை மன்னித்து அவன் விரும்பக்கூடிய நல்லடியார்களின் கூட்டத்தில் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. யாரெல்லாம் சில பாவங்களை மன்னிப்பாயாக, தெரிந்தும் தெரியாமல் சில குற்றங்கள் குறைகளை மன்னித்து மறைத்திடிய அல்லாஹ், நீ அருளார நண்பாளன் யா அல்லாஹ். எம்மிடத்தில் இருந்து கடைசி நேரம் ஈமானை எதிர்பார்க்கிறாய் அல்லாஹ், அந்த ஈமானை எம்முடைய உள்ளத்திலே உறுதிப்படுத்தியா அல்லாஹ். உன்னை சந்திக்கக்கூடிய அந்த சக்கராத்துடைய நேரம் யா அல்லாஹ், ஈமான்தாரிகளாக நாம் உன்னை சந்திப்பதற்கு ஆசைப்படுகிறோம். அந்த ஈமான்தாரிகளாக என்னை கபூல் செய்திருயா அல்லாஹ். மலக்குல் மௌத் அலைஹி ஸலாம் எம்முடைய ரூஹை பிடுங்க வரும் போது உள்ளத்தில் நிரம்பிய ஈமானை உண்டாக்கிவிடியா அல்லாஹ். ஈமானிய வார்த்தை கலிமா லா இலாஹா இல்லல்லாஹ் கடைசி வார்த்தையாக ஆக்கிவிடியா அல்லாஹ். யார் யாரெல்லாம் இந்த சோசியல் மீடியாவிலே யா அல்லாஹ் சீரழிந்து கொண்டிருக்கிறார்களோ, பாவத்தை சர்வசாதாரணமாக செய்கிறார்கள், அவர்களை மன்னித்து விடியா, அவர்களுக்கு நேர்வழி காட்டியா அல்லாஹ். ஆண்கள் பெண்கள் வாலிபர்கள் வாலிப பெண்கள் அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்து ஈமானை உள்ளத்தில் உண்டாக்கி மறுமையின் பயத்தை மௌத்துடைய பயத்தை உண்டாக்கி விடியா அல்லாஹ். மறுமையின் சிந்தனை உண்டாக்கி விடியா அல்லாஹ். நரகம் கொழுந்து விட்டறியக்கூடியது என்ற பயத்தை உண்டாக்கிய அல்லாஹ். அனாச்சாரத்தின் விளைவு, லட்சாரத்தின் விளைவு, சமூக சீர்கேட்டின் விளைவு நரகம் என்பதை உணர்த்திறியா அல்லாஹ். ரப்பே மனைவரை பாதுகாப்பாயாக, எம்முடைய சந்ததிகளை உன்னிடத்திலும் படைக்கிறோம் யா அல்லாஹ். எம்மால் சொல்லிக் கொடுக்க முடியும் யா அல்லாஹ். யா அல்லாஹ், கித்னாவில் இருந்து பாதுகாப்பது உன்னுடைய பொறுப்பு. ரப்பே மிம்பரிலே இருந்து கேட்கிறோம் யா அல்லாஹ், எம்முடைய சந்ததிகளை பொருந்திக்கொள் யா அல்லாஹ். சந்ததிகளை நீ கித்னாவில் இருந்து பாதுகாத்து யா அல்லாஹ். சந்ததிகளுக்கு ஈடற்றத்தை கொடுத்து யா அல்லாஹ். ஈமானை உறுதியானவர்களாக ஆக்கிறியா அல்லாஹ். பாவத்தை வெறுக்கக்கூடியவர்களாக ஆக்கிறியா அல்லாஹ். வாலிபர்கள் வாலிப பெண்களை அரசுடைய நிலைக்கு தகுதியானவர்களாக நீ உருவாக்கி விடியா அல்லாஹ். எம் அனைவரையும் பொருந்திக்கொள் யா அல்லாஹ். எம் அனைவருடைய முடிவையும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என கரிமாவுட ஆக்கி நரகை விட்டு பாதுகாத்து மேலான ஜன்னத்தில் பிரதோசில் மனைவரையும் ஒன்று சேர்ப்பாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.